வெல்கம் டு ஈஸி சமையல். இப்போ நம்ம கிச்சன்ல சக்கரை அதிரசம் செய்ய போறேன். கேஸ ஆன் பண்ணிட்டேங்க. தண்ணி அளவு பெரிய டம்ளரா இருந்தா அரை வைக்கணும், இந்த டம்ளர்னா ஒன்னு வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இதுல நானு 1/4 கிலோ சக்கரை, 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சக்கரை அதை இதில் ஆட் பண்ணுறேன். கலக்கி விட்டுக்கணுங்க. ஏலக்காய் பவுடர் 2 இது போட்டுக்கணுங்க. ஸ்பூனு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதாவது நம்ம ஜீரா எப்படி கம்பி பாகு அளவுக்கு வருது நம்ம ஒரு தண்ணி விட்டு அதை நம்ம பார்க்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதில் நல்லா விட்டுக்கணும். விட்டு நம்ம இப்போ நல்லா இதுவாயிடுச்சுங்க. நம்ம இப்போ பாகு வந்துச்சு. நம்ம இப்போ இதில் மாவு போட்டு கலக்கணுங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே கெட்டியாகுது. நம்மளுக்கு இது வந்துடுச்சு, இங்க பாகு வந்துடுச்சு. நான் இதில் மாவு போட்டு ஆட் பண்ணுங்க. இது நான் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாகில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணுங்க. சக்கரை பாகில் இப்போ நான் இதில் இந்த 1 கிலோ மாவு அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம எப்படி வேணால் இஷ்டமாக செய்யலாம். நம்ம நல்ல அரிசிலையும் செஞ்சு இது பண்ணலாம், இல்லை நம்ம ரேஷன் அரிசிலையும் செய்யலாங்க. அரைச்சி எதில் வேணால் செய்யலாங்க. அதிரசம் இல்லை கடையில் விற்கிற பேக்கிங் அந்த மாவும் வாங்கி அதிரசம் செய்யலாம். இது நம்ம விருப்பம் தாங்க. ரேஷன் அரிசிலையும் செய்யலாம், கடை அரிசிலையும் செய்யலாம், இல்லை கடையில் விற்கிற மாவு பேக்கெட்லையும் வாங்கி கூட அரிசி மாவு பேக்கெட்டு அதுலேயும் நம்ம சொல்லலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை அந்த சக்கரை பாகுல போடணும். 1 கிலோ அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஊற வைக்கணுங்க மாவு அரிசிய. அப்புறமா நம்ம அதை இதுல துணியில காய போட்டு கொஞ்சம் ஈரப்பதமா, அதாவது ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது மாவுல அரிசிய, காய வச்சா நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் ஈரப்பதமா எடுத்துன்னு போய் அரைச்சா நல்லா வருங்க அதிரசம். அதிரசமாவே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை ஃபேன் அடியில் வைக்கணுங்க. கொஞ்சம் எடுத்து சுட்டுட்டு கூட நம்ம மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கழிச்சு கூட நம்ம தேவைப்பட சொல்ல சுடுறாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் வெளியே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மல் எடுத்து வச்சு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும், அவ்வளோதாங்க. கொஞ்சம் எடுத்து நம்ம ஆற வச்சு சுடுறோம். கொஞ்சம் மூடி வைக்கிறேங்க, ஆறட்டும். அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சு, ஆறி போயிருக்குங்க. நான் இப்போ கடாயை பற்ற வைக்கிறேன். கடாய் காய்ந்ததும் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் நல்லா காயணும். இப்போ நம்ம
இந்த பிளாஸ்டிக் எண்ணெய் தடவிக்கணும் இந்த பிளாஸ்டிக் கவர்ல எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடாயில இப்போ நம்ம சின்னதா உருண்டை எடுத்து பாருங்க உருண்டை எடுத்து நம்ம இத அதசமா பாருங்க இந்த உள்ளங்கையிலே தட்டினா போறோம் இந்த எண்ணெயில போடுவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ரசம் பாருங்க எப்படி நல்லா வருது சக்கரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க